ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம் இல்லையா? ஓகே, இன்னைக்கான கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னைக்கான கிளாஸ் வந்துட்டு யூனிட் 9 பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஜியாகிரஃபி பார்த்துட்டு இருந்தோம், அண்ட் ஜியாகிரஃபி வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்துட்டு யூனிட் 9 பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. யூனிட் 9ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி ஆஸ் த கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக். இது வந்துட்டு நம்ம யூனிட் 9ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? யூனிட் 9ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டாபிக் தான். ஏன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூனிட் 9லேயே நமக்கு வந்துட்டு நியர்லி வந்து 30 to 40 க்வெஷ்சன் கேட்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ குரூப் 2 ஏக்கான ரிவைஸ்டு சிலபஸ் படி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கொடுத்துருக்காங்க. யூனிட் 9 அண்ட் யூனிட் 8 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் தான் நியர்லி நமக்கு ஒரு 70 to 80 க்வெஷ்சன்ஸ் வரப்போகுது. ஸோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு யூனிட் 9ல இருக்க இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, கிளாஸ் உள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு லா அண்ட் பனிஷ்மெண்ட் இன் மாடர்ன் நோஷன்ஸ். ஸோ பின் வருவனவற்றில் நவீன கருத்துக்களில் சட்டம் மற்றும் தண்டனை தொடர்பானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தோம்னா, தர்மா, தண்டநிதி, மாடர்ன் லாஸ், லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஆன்சர் நாட் நோன். ஸோ இந்த ஆப்ஷன் புதுசா இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்மளோட எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லயும் எப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இ அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து இந்த மாதிரிதான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நமக்கான ஆப்ஷன் என்ன தமிழ்ல கொடுத்துருக்காங்கன்னா, தர்மம், தண்டநிதி, நவீன சட்டங்கள், சட்ட அமலாக்கம், விடை தெரியவில்லை. ஸோ லா அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்றது, ஸோ இதில் எது வந்துட்டு லா அண்ட் பனிஷ்மெண்ட், சட்டம் மற்றும் தண்டனை தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, யாருக்காச்சும் ஆன்சர் தெரியுதா? சட்டம் மற்றும் தண்டனை கருத்துக்களில் நவீன கருத்துக்களில் தொடர்புடையது எது? தர்மாவா, தர்மமா, இல்லை தண்டநிதியா, இல்லை வந்துட்டு நவீன சட்டங்களா, இல்லை சட்ட அமலாக்கமா? ஸோ ஆன்லைனில் இருக்கவங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கான ஆன்சர் என்ன வரும், எனி ஐடியா? ஸோ எதை பேஸ் பண்ணி, இதில் எதை பேஸ் பண்ணி வந்துட்டு தண்டனை மற்றும் சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தொடர்பானது எது? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கான ஆப்ஷன் பி, தண்ட நிதி அப்படின்றது தான். ஓகேங்களா? தண்ட நிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தண்ட தனித்தனியாக எழுதணும்னா ஸோ தண்ட நிதி, என்ஐடிஐ. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது நியர்லி பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது யாருதுன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, கௌட்டல்யரோட தண்ட நிதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கௌட்டல்யாஸ் தண்ட நிதி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது நியர்லி 4th century அப்படின்னு அந்த நூற்றாண்டில் தான் எழுதியிருக்காங்க. 4th century ஃபோர்த் செஞ்சுரியில தான் இந்த இது எழுதப்பட்டிருக்கு. ஸோ கௌட்டல்யாஸ் தண்டநிதி அதுதான் வந்துட்டு சட்டம் மற்றும் தண்டனை தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா, த ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் லார்ஜ்லி ரூட்டட் இன். ஸோ சமூக நீதி தத்துவம் பெருமளவில் வேரூன்றி இருப்பது. ஸோ ஆப்ஷன் என்ன தமிழில், இயற்கை நீதியில், அறம்சார் நீதியில், பங்கீட்டு நீதியில், சட்டம் சார் நீதியில், விடை தெரியவில்லை. ஸோ இங்கிலீஷில் நேச்சுரல் ஜஸ்டிஸ், மாரல் ஜஸ்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், லீகல் ஜஸ்டிஸ், ஆன்சர் நாட் நோன். ஸோ ஒன்றுக்கும் என்ன ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன, இயற்கை நீதி அப்படின்றது தி நேச்சுரல் ஜஸ்டிஸ், சில விஷயங்கள் வந்து நேச்சுரலாகவே இருக்கும் இல்லைங்களா, சில நீதிகள் அது நேச்சுரல் ஜஸ்டிஸ். அறம்சார் நீதிகள்லாம் மாரல் இல்லைங்களா, அறத்தை சார்ந்து இருக்க நீதிகள் தான் அறம்சார் நீதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பங்கீட்டு நீதி அப்படின்றது ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே பங்கீட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பங்கீட்டு நீதி அப்படின்றது. சரிங்களா? ஸோ சட்டம் சார் நீதினா சட்டத்தில் என்னென்ன நீதி இருக்கோ அது அது சார்புடைய நீதி தான் சட்டம் சார் நீதி.
சமூக நீதி அப்படின்றது என்னது ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு தெரியணும் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னது சமூக நீதி அப்படின்னா என்னது அப்படின்னா எல்லாருக்குமே ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்க கண்ட்ரி வேர்ல்ட் அப்படின்ற மீன் பண்ணி நம்ம இந்தியா மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம் ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா பீப்புள்ஸுக்குமே ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா பீப்புள்ஸுமே என்னெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்குவலான ரிசோர்சஸ் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது எல்லாருக்குமே என்ன ஆகணும் ஷேர் ஆகணும் அப்படின்ற விஷயம் தான் என்னது இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற விஷயம் ஸோ ரிசோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது எல்லாருக்குமே போய் அந்த விஷயங்கள் போய் சேரணும் எல்லாருக்குமே ஈக்குவலாக ஷேர் ஆகணும் அதுதான் என்ன சொல்கிறாங்க சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபிலாசபி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எதில் வேரூன்றி இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அது எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படி இல்லைங்களா ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்றத ஆன்சர் ஓகேவா டூ பி சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா ஓகே டூ வந்துட்டு பியா டூ பி கிடையாது மாரல் ஜஸ்டிஸ் கிடையாது அறம்சார் நீதி கிடையாது சோஷியல் ஜஸ்டிஸ்னா எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிசோர்சஸ் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே ஈக்குவலாக ஷேர் ஆகணும் அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்வாங்க அதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறோம் சரிங்களா அப்போ டூ வந்துட்டு சி தான் ஓகேவா சரி ஓகே நம்ம அடுத்த க்வெஸ்சன் போகலாமா ஓகே ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோன்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005 சேஃப் கார்ட்ஸ் விமன் ஃப்ரம் ஸோ பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 எந்த விதமான வன்முறைகளிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது ஸோ ஆப்ஷன் உடல் ரீதியான வன்முறை பாலியல் ரீதியான வன்முறை பொருளாதார ரீதியான வன்முறை இந்த மூன்று வகையான வன்முறைகளிலிருந்தும் அப்புறம் விடை தெரியவில்லை ஸோ இங்கிலீஷில் ஃபிசிக்கல் அப்யூஸ் செக்ஷுவல் அப்யூஸ் எக்கனாமிக் அப்யூஸ் ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ 2005 ஆக்ட் படி விமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டீங்க விக்னேஸ்வரி ஆர்த்தி தேன்மொழி அண்ட் ஸ்ரீ துர்கா தேவி எல்லாரும் சொல்லிட்டீங்க அப்போ ஆப்ஷன் டி தான் இல்லைங்களா எல்லாமே தான் இருக்குது ஸோ உடல் ரீதியான வன்முறையிலிருந்து அவங்கள பாதுகாக்கப்படணும் அண்ட் பாலியல் ரீதியான வன்முறைகள் பொருளாதார ரீதியான வன்முறைகள் ஸோ ஃபிசிக்கல் அப்யூஸ் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் எக்கனாமிக் அப்யூஸ் இது எல்லாமே இருக்கணும் ஸோ 2005 ஆக்ட் படி இது எல்லாமே கவர் ஆகுது ஓகேங்களா ஸோ இம்மானுவல் ரூபன் எல்லாரும் சொல்லிட்டீங்க அடுத்த க்வெஸ்சன் போகலாம் ஓகே அடுத்த க்வெஸ்சன் தி டேர்ம் ஜஸ்ட் சொசைட்டி இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங்ஸ் ஸோ ஆப்ஷன் இங்கிலீஷில் ஆர்த்தடாக்ஸ் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பிரிட்டிஷ் இந்தியன் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆன்சர் நாட் நோன் ஸோ தமிழில் நியாயமான சமூகம் என்ற சொல் பின் வருவனவற்றில் எது தொடர்புடையது ஸோ சமூக நீதிக்கான ஆர்த்தடாக்ஸ் கருத்து சமூக நீதிக்கான மேற்கத்திய கருத்து சமூக நீதி பற்றி பிரிட்டிஷ் இந்திய கருத்து சமூக நீதியின் நவீன கருத்து ஸோ இது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க நியாயமான சமூகம் என்ற சொல் எது தொடர்புடையது ஸோ நியாயமான சமூகம் அப்படின்றது அதுதான் இங்கிலீஷில் சொன்னால் ஜஸ்ட் சொசைட்டி அப்படின்றாங்க இது எது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் சரிங்களா இப்போ இருக்கிற மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் என்ன சொல்கிறாங்க ஜஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் என்னது 4 வந்துட்டு 4A சொல்லியிருக்கீங்க விக்னேஸ்வரி ஆர்த்தி 4B சொல்லியிருக்கீங்க தேன்மொழி 4D சொல்லியிருக்கீங்க ஸோ மாடர்ன் கான்செப்ட் தான் வந்துட்டு ஜஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ மாடர்ன் கான்செப்ட் ஓகே அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோன்னா ஸோ அடுத்த க்வெஸ்சன் ஹூ வாஸ் தி ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வென் தி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டட் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி மண்டல் கமிஷன் பேவிங் வே ஃபார் தி ரிசர்வேஷன் ஆஃப் 27% ஆஃப் தி போஸ்ட் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் தி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி விபி சிங் ராஜீவ்காந்தி ஆன்சர் நாட் நோன் ஸோ தமிழில் பார்த்தோம்னா க்வெஸ்சனை ஸோ 5வது க்வெஸ்சன் ஸோ இந்திய 5th க்வெஸ்சன் இந்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ள 27% பதவிகளை பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்குவதற்கு மண்டல
ஆணையத்தின் பரிந்துரைகளை அரசாங்கம் அமல்படுத்திய போது இந்திய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூப்பர் க்வெஸ்சன் இது. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, விபி சிங், ராஜீவ் காந்தி அண்ட் இ வந்து விடை தெரியவில்லை. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ், இதுக்கான ஆன்சர் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஃபைவ் ராஜ், நந்தா, நந்து, ராஜீவ் காந்தி. ஓகே, அடுத்து விக்னேஸ்வரி, நீங்களும் வந்துட்டு ராஜீவ் காந்தி அப்படின்றீங்க. ஸோ நீ ஆக்சுவலாக வந்துட்டு இது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மண்டல் கமிஷன் அது பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கு, அந்த ஹிஸ்ட்ரி நம்ம என்னன்னு பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா மண்டல் கமிஷன் அப்படின்றது இது வந்துட்டு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேக்வர்ட் கிளாஸ்க்கான ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்காக, அவங்கள பற்றின ஒரு இதுக்காக, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன், அதான் மண்டல் கமிஷன். இது வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கான செகண்ட் கமிஷன் சரிங்களா. ஸோ பேக்வர்ட் கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் கமிஷன் என்னது, யாருக்கா சான்ஸை தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ பேக்வர்ட் கிளாஸ்க்கான ஃபர்ஸ்ட் கமிஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ பேக்வர்ட் கிளாஸ்க்கான செகண்ட் கமிஷன் தான் இந்த மண்டல் கமிஷன். இந்த மண்டல் கமிஷன் பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்துட்டு போடுறாங்கன்னா 1979 வந்துட்டு போடுறாங்க ஓகேங்களா. கமிஷன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதோட ஹெட்டு தான் மிஸ்டர் மண்டல், மண்டல் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு 1979 மண்டல் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மண்டல் கமிஷன் 1980 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெயில் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு, இவர் வந்து உள்துறை அமைச்சர் சரிங்களா. அப்போ இருந்த உள்துறை, இப்போ 1980 நான் சொல்றேன், 1980 இருந்த உள்துறை அமைச்சர், அதாவது ஹோம் மினிஸ்டர் இவரு சரிங்களா. இந்த ஹோம் மினிஸ்டர் கிட்ட இவங்க வந்து ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்றாங்க இந்த மண்டல் கமிஷன் 1980 சப்மிட் பண்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இதை பற்றி விவாதிக்கிறாங்க பார்லிமெண்ட்டில், 2 times வந்து விவாதிக்கிறாங்க. ஆனால் அந்த 2 times விவாதித்து அவங்க வந்துட்டு அந்த அந்த விஷயத்தை அவங்களால ஏற்றுக்க முடியல. இந்த பிசி இந்த பிசிக்கான ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றத அந்த பார்லிமெண்ட் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 1980 கொடுத்த ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃப்டர் 10 years 1990 பார்த்தோம் அப்படின்னா 1990 வந்து யார் வந்துட்டு பிஎம் இருந்தாங்க, 1990 யார் பிஎம் இருந்தாங்க? ஓ, தேன்மொழி ரமேஷ் சொல்லியிருக்கீங்க, கரெக்ட். ஃபர்ஸ்ட் கமிஷன் என்ன, யார் பேர் என்னது, காக்கா கலேக்கர், மறந்துடவே கூடாது சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமிஷன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன் காக்கா கலேக்கர் கமிஷன், செகண்ட் கமிஷன் தான் மண்டல் கமிஷன் ஓகே. ஸோ இந்த இயர் 1953 கொண்டு வந்தாங்க, இது சூப்பர், இது கரெக்ட், தேன்மொழி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சரிங்களா. சரி ஓகே ஓகே. 1990 என்ன பண்ணியிருக்காங்க, நான் யார் பிஎம்னு கேட்டேன், 1990 யார் பிஎம் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் யார் அப்போ? மொராஜி தேசாயி தான் பிஎம் இருந்திருப்பாரு, அவர் தான் வந்துட்டு இந்த மண்டல் கமிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் கரெக்ட் தான். மொராஜி தேசாய் தான் வந்துட்டு இருந்திருப்பாரு, சூப்பர். மொராஜி தேசாய் வந்து பிஎம்மாக இருந்திருப்பாரு, அவர் தான் இந்த மண்டல் கன்வென்ஷனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. 1990 பிஎம் வந்துட்டு ராஜீவ் காந்தியா, நந்து, நோ தப்பு. ஆக்சுவலாக பிஎம் வந்து 1990 விபி சிங் ஓகேங்களா. விபி சிங் தான் வந்துட்டு 1990 பிஎம்மாக இருந்திருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா இந்த மண்டல் கமிஷனை ரிப்போர்ட்டை 10 years அப்புறம் அதை தூசி தட்டி எடுத்து அதை திருப்பி என்ன பண்ணியிருப்பார்னா பார்லிமெண்ட்டில் விவாதத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இப்போது பிசிக்கு இருக்க இந்த ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா 27% ரிசர்வேஷன் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான பர்சன் யாருன்னா இந்த விபி சிங் தான் சரிங்களா. அவர் தான் வந்து 1990 திருப்பி வந்துட்டு அதை பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. இது தொடர்பான ஒரு கேஸ் ஒன்று போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அந்த கேஸ் தான் வந்துட்டு இந்திரா ஷானி கேஸ், ஷெனாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்தா ஷெனாய் வெர்சஸ் இந்தியன் யூனியன் அப்படின்ற ஒரு கேஸ் தான் இந்தியா ஷானி கேஸ், இந்திரா ஷானி கேஸ் அப்படின்றது தான் இந்த மண்டல் கமிஷன் ரிலேட்டட் கேஸ் தான் சரிங்களா. இது வந்துட்டு 1993 இந்த கேஸ் போட்டிருப்பாங்க. இதுபடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு இது ஒத்துக்கலாம், பிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா.
ஸோ ஓவராலாக வந்து மண்டல் கமிஷன் பற்றி இவ்வளோ தான். ஸோ எயிட்டிலேயே அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, நைன்டியில் தான் திருப்பி இருக்க ரீஓப்பன் பண்ணி 93ல சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அந்த சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 11 ஜட்ஜஸ் இருப்பாங்களாம். சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 11 ஜட்ஜஸ் வந்து இந்த கேஸில் ஆஜராகி இதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த இது வந்து எந்த ஆக்ட் படி வருது, இந்த பிசிக்கானது எந்த ஆக்ட் படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாரி இந்த ஆர்டிக்கல், ஓகேங்களா, எந்த ஆர்டிக்கல் படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 340 ஆர்டிக்கல். சரிங்களா, ஆர்டிக்கல் 340 அப்படின்றது தான் ஸோ பிசிக்கான ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறது அப்படின்றது. ஸோ அப்போது யார் வந்து இந்திய பிரதமராக இருந்திருக்காங்க, யார் இந்திய பிரதமராக இருந்திருக்காங்க, அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்னது, அப்போது விபி சிங் தான், மறந்துடவே கூடாது. ஓகேங்களா, பிசி கமிஷன் பிசி அப்படின்னு நமக்கு பிற்படுத்தப்படுத்த வகுப்பினருக்கு ஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா விபி சிங் தான். சரிங்களா, விபி சிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஓகேவா, ஓகே. ஸோ மண்டல் கமிஷன் ரொம்ப முக்கியம், அது மண்டல் கமிஷன் ரிலேட்டட் கேஸ் தான் இந்த இந்திரா ஷானி கேஸ் இந்த இயர் 1993ல. சரிங்களா, சரி, ஓகே, ஓகே. நம்ம அடுத்த க்வெஷ்சன் போயிடலாம் இல்லையா, இல்லை ஓரளவுக்கு எல்லாம் கிளியராக இருக்கீங்க இல்லையா. ஓகே, நம்ம அடுத்த க்வெஷ்சன் போயிடலாம். ஸோ அடுத்த க்வெஷ்சன், ஓகே, அடுத்த, விச் ஆர் தி டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஜஸ்டிஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷன். ஸோ பண்டைய இந்திய பாரம்பரியத்தில் நீதி தொடர்பான சொற்கள் யாவை. ஸோ ஆப்ஷன் சேரிட்டி, தண்டா, தண்டநிதி தர்மா, வில்லேஜ் கோர்ட் அண்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ், லேபர் அண்ட் வேஜ். ஆன்சர் நாட் நோன். ஸோ தொண்டு மற்றும் தண்டா, தண்டநிதி மற்றும் தர்மம், கிராம நீதிமன்றம் மற்றும் பொது நீதி, தொழிலாளர் மற்றும் ஊதியம். விடை தெரியவில்லை. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னது, ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக வந்த டேர்ம்ஸ் என்னென்னது, சாரிட்டி, தொண்டு அண்ட் தண்டாவா? ஆப்ஷன் விக்னேஸ்வரி ஏ சொல்லியிருக்கீங்க, தேன்மொழி பி, இமானுவல் பி. ஸோ தர்மம், அந்த அந்த என்ன சொல்கிறது, நம்ம பழங்காலத்திலே தர்மம், நியாயம், நீதி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியன் ட்ரெடிஷனில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி அப்படின்னா என்ன அர்த்தம், தண்டநிதி அண்ட் தர்மம் தான். அப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா, சம்மந்தமே இல்லாமல் ஆப்ஷன் சி எல்லாம் சொல்கிறீங்க, வில்லேஜ் கோர்ட், பப்ளிக் ஜஸ்டிஸ் அப்படின்லாம். ஓகேங்களா, இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி, தண்டநிதி அண்ட் தர்மம். ஓகேங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா, who developed the theory of justice based on the paradigm called justice as fairness. So called as justice as fairness அப்படினு. So நீதி என்ற நியாயத்தின் அடிப்படையில் நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர். So Robert Napier, John Rawls, John Strachey, Elgin. Answer not known. இதுக்கான ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ் அப்படின்றது, ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ் அப்படின்றது. ஸோ தியோரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம என்ன படித்தோம், ஸோ நம்ம என்ன பார்த்தோம், சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ், இன்கம் வைஸ், அதே மாதிரி வெல்த், எல்லா வயசுலையுமே என்ன பண்ணும், ஈக்குவலாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்றத தான் வந்துட்டு தியோரி ஆஃப் ஜஸ்டிஸில் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, ஜான் ரால்ஸ், ஜான் ரால்ஸ். சரிங்களா, இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். ஸோ ஜஸ்டிஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னா ஜான் ரால்ஸ் தான். அவர் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருப்பார், அந்த புக்கோட பேர் தான் ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ் அப்படின்ற புக்கு. இது எந்த வருஷம் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1985 எழுதியிருப்பார். ஸோ ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்றது ஜான் ரால்ஸோட புக்கு 1985 எழுதியிருப்பார். சரிங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா, தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அ புக் வாஸ் ரிட்டன் பை, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலை எழுதியவர் ராஜாஜி, பிஓசி, வஓசி, நேதாஜி, ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் நாட் நோன். ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எயிட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், எயிட் ஒன் ஆன்சர், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இல்லைங்களா, செம்ம ஈஸி இது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஆன்சர் வருது பாருங்க, டக்கு டக்குன்னு வருது பாருங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாரும் எழுதியிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்காங்க இல்லைங்களா.
ஓகே இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோன்னா 1946ல வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இந்த புக்கை. சரிங்களா, இந்த புக்கை வந்து 1946ல ஜவஹர்லால் நேரு பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா டேஷ் வாஸ் தி இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, ராஜேந்திர பிரசாத். ஆன்சர் நாட் நோன். ஸோ 9th வந்து ஆன்சர் சொல்லுங்க. தேன்மொழி சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யார், நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அது பிஆர் அம்பேத்கர் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 1947லேருந்து 1952 வரைக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பீரியடில் தான் யார் இருந்திருப்பாங்க, நேரு. ஸோ அவருக்கு கீழே தான் வந்துட்டு, ஸோ அவரோட மினிஸ்டர் மினிஸ்ட்ரியில் தான் யார் இருந்திருப்பாங்க, அம்பேத்கர் வந்து லா மினிஸ்ட்ரியாக இருந்திருப்பார். அண்ட் இந்த இந்த இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டிலையும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ டிராஃப்டிங் கமிட்டிலையும் அம்பேத்கரை வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ டிராஃப்டிங் கமிட்டியில் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 29th August 1947ல டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கரை வந்து ஹெட்டாக போட்டு அவருக்கு கீழே 7 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யார், அம்பேத்கர். அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்த க்வெஸ்சன், மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் தி. ஸோ குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ எந்த 5 ஆண்டு திட்டத்தின்படி குறைந்தபட்ச தேவை திட்டம்? ஸோ 5வதா, 2வதா, 4வதா, 6வதா? ஸோ 5th, 2nd, 4th, 6th? ஓகேவா. மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம், ஸோ மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் எந்த 5-இயர் பிளான்? 4th 5-இயர் பிளானா? மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது நம்மளோட ஃபிஃப்த் 5-இயர் பிளான் சரிங்களா. 5th 5-இயர் பிளான்ல தான் இந்த குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 5th 5-இயர் பிளான் எந்த இயர்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1974லேருந்து 1979 வரைக்கும் இருந்திருக்கும் சரிங்களா, 5th 5-இயர் பிளான் அப்படின்றது. ஆனால் இந்த பிளான் என்ன சொல்லுவாங்கன்னா டிபி தார் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. டிபி தார் மாடல்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு மிஸ் இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்திரா காந்தி வந்து இந்த 5-இயர் பிளான்ல தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த 20 அம்ச திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, 20 பிளான் ப்ரோக்ராம். தமிழில் 20 அம்ச திட்டம் அப்படின்றது இந்த பிளான்ல தான் வந்துட்டு இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. 5th 5-இயர் பிளான்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதோட இன்னொரு பேர் வந்து டிபி தார் மாடல் தான் 5th 5-இயர் பிளான். இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1977ல எலெக்ஷன் வந்திருக்கும் ஓகேங்களா. எலெக்ஷனில் ஆஃப்டர் அ லாங் டைம் காங்கிரஸ் அல்லாத ஒரு பார்ட்டி வின் பண்ணியிருப்பாங்க எப்போ, 1977ல. ஸோ ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி காங்கிரஸ் இல்லாதது. ஸோ காங்கிரஸ் அல்லாத பார்ட்டி ஃபஸ்ட்டு எந்த பார்ட்டினா ஜனதா பார்ட்டி. இவங்க வந்து 1977ல வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணி இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா. ஒரு பார்ட்டி டு இன்னொரு பார்ட்டி போச்சு அப்படின்னா ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனதா பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் பிஎம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொராஜ் தேசாய் அவர்கள் சரிங்களா. மொராஜ் தேசாய் தான் வந்துட்டு ஜனதா பார்ட்டியோட பிஎம்மா வந்து வந்திருப்பாரு 1977ல. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த 5th 5-இயர் பிளானை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவார். எந்த வருஷம் ஸ்டாப் பண்ணுவார்னா 1978ஓட ஸ்டாப் பண்ணிடுவார். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து ரோலிங் அடுத்த வருஷத்துலேருந்து 6th 5-இயர் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பார் சரிங்களா. அந்த 6th 5-இயர் பிளான் என்ன நடக்குன்னா அடுத்த திருப்பி எலெக்ஷன் வந்தோடனே அதில் வந்துட்டு காங்கிரஸ் வின் பண்ணுவாங்க. அந்த காங்கிரஸ் வந்து இந்த 6th 5-இயர் பிளானை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அதை வந்து ரோலிங் பிளான்னு மாற்றி விட்டுருவாங்க ஓகேங்களா. ஓகே இந்த 5th 5-இயர் பிளானில் என்ன என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
எல்லாருக்குமே குறைந்தபட்ச தேவைகளாச்சும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் இந்த ஃபைவர் பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. குறைந்தபட்ச தேவைகளாவது சாட்டிஸ்ஃபை ஆகணும், எல்லாருக்குமே போய் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல தான் இந்த ஐந்தாவது திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோட கரெக்டான டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1974லேருந்து 78 வரைக்கும் தான். ஸோ 79 கிடையாது, 78ஓட ஸ்டாப் பண்ணிடுவாங்க சரிங்களா. சரி ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் ஜாயின், அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே அடுத்த கொஸ்டின் லெவன்த் கொஸ்டின். லெவன்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி ரீசன் ஃபார் ப்ரீ ஜுடைஸ். ஸோ பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? ஸோ ப்ரீ ஜுடைஸ் அப்படின்றது பாரபட்சம் தமிழில் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா, சமூக மயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை, புவியியல், விடை தெரியவில்லை. இங்கிலீஷில் சோஷியலைசேஷன், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், ஆத்தரிட்டேரியன் பர்சனாலிட்டி, ஜியாகிரஃபி, ஆன்சர் நாட் நோன். ஸோ பாரபட்சத்துக்கான காரணம் இல்லை இல்லை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். லெவன்த் ஒனுக்கு ஆன்சர், லெவன்த் ஒனுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். லெவன்த் வந்துட்டு இந்த சொல்லிட்டீங்க இல்லைங்களா விக்னேஸ்வரி, லெவன்த் டி தான். ஸோ இதுக்கும் புவியியலுக்கும் பாரபட்சத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை இல்லைங்களா. ஸோ மற்ற எல்லாமே சம்மந்தம் இருக்குது, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸில் ரிலேட்டடாக தான் இருக்குது, சோஷியலைசேஷன் இருக்குது, அதிகாரப்பூர்வ ஆளுமை, எல்லாத்துலேயுமே பாரபட்சத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ ஜியாகிரஃபிக்கும் பாரபட்சத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் டி தான் சரிங்களா. ஸோ பாரபட்சம் அப்படின்றது என்னது? ஒரு இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீஜுடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டி அப்படின்னா எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாதது, டிஸ்கிரிமினேஷன் அவங்களோட காஸ்ட்டு, ரேஸு, அப்புறம் அவங்களோட எக்கனாமிக் வைஸ், அவங்களோட இன்கம் எல்லாத்தையும் வச்சு அவங்கள வந்துட்டு இது பண்ணுறது ஓகேங்களா. அதை தான் என்ன சொல்லுவாங்க டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாரபட்சம் ஆர் இங்கிலீஷ்ல ப்ரீஜுடைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் வந்து இதுக்கு டி. ஓகே அடுத்து 12th க்வெஸ்சன் போலாம். ஓகே 12th க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிக்கல் மே நாட் ஆக்ட் அண்ட் அப்டக்கிள் இன் மேக்கிங் சோஷியல் பாலிசி டிஸ்கஷன் ஃபார் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி குரூப்ஸ். ஸோ சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாவதற்கு அரசியலமைப்பு சட்ட விதி பின்வருவனவற்றில் எது தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எந்த ஆர்டிக்கல் வரும்? 12 ஆன்சர் ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அந்த திட்டங்கள் வந்துட்டு இந்த பட்டியல் இனத்தவர், பட்டியல் பழங்குடியினங்களுக்கு கொண்டு வர திட்டங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது இல்லையா. அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் என்னது? தடையாக இருக்காது. ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 29(2) அப்படின்றது தான் சரிங்களா. விதி 29 அப்படின்றது தான் இதுக்கான ஆர்டிக்கல். ஸோ அப்போ 29(1) அப்படின்றது என்னன்னா, இதே தான் ஆக்சுவலாக 29(1) அப்படின்றது எங்கே வேணால் போய் யார் வேணால் இந்தியாவுக்குள்ளே யார் வேணால் எங்கே வேணால் போய் ரிசைட் பண்ணிக்கலாம், அதாவது குடியிருந்துக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, குடியிருக்கிறது குடியிருத்தல் ஓகேங்களா. அப்போ 29(2) அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காஸ்ட் வைஸோ இல்லை செக்ஸ் வைஸோ இல்லை ஜெண்டர் அதான் ஓகே, அப்புறமேலாம் வந்துட்டு ரேஸ் வைஸ், லாங்குவேஜ், ரிலீஜியன், இந்த மாதிரி எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இந்த 29(2). 29(1) அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே எங்கனாலும் போய் குடிபெயர்ந்துக்கலாம், எங்கனாலும் போய் குடியிருக்கலாம் அப்படின்றது. 29(2) அப்படின்றது இந்த பேசிஸில் யாரையுமே நம்ம வந்துட்டு ஒதுக்கக்கூடாது, இந்த பேசிஸில் வந்துட்டு அந்த திட்டங்கள் வந்துட்டு இதாகக்கூடாது ஓகேங்களா, தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த 29(2) ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ஸோ
13th question. So according to Vision 2023, Government of Tamil Nadu has targeted by the gross enrollment ratio in higher education to. So இலக்கு 2023 பொறுத்தவரை தமிழ்நாடு அதன் கல்வி சேர்க்கை வீதத்தை எவ்வளவாக உயர்த்த இலக்கினை வைத்துள்ளது. So option 50%, 56%, 60%, 68% answer not known. So Vision 2023 அப்படின்றது யார் கொண்டு வந்தாங்க அண்ட் எந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க? விஷன் 2023 யார் கொண்டு வந்தாங்க? ஸோ நம்மளோட ஃபார்மர், ஸோ நம்மளோட மறைந்த ஜே ஜெயலலிதா அவர்கள், ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்துட்டு விஷன் 2023 அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. எந்த இயர்னு சொல்லி பார்த்தோன்னா 2012 அவங்க கொண்டு வந்திருப்பாங்க, மார்ச் 22, ஓகேங்களா? 2012 இதை பற்றின ஒரு இது கொடுத்துருப்பாங்க, விஷன் 2023 அப்படின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயத்தில் நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜிடிபி வந்துட்டு ஒரு 5% இருக்கணும். அப்புறமேலாம் பார்த்தோன்னா அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும், தேன்மொழி ஜெயலலிதா மேம் கரெக்டு தான், ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் 10.5% இருக்கணும் ஜிடிபி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜிடிபி 12% இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த விஷன் 2023. அதே மாதிரி டார்கெட் வேற என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பாவர்ட்டியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். பாவர்ட்டி கிட்டத்தட்ட 8% தான் இருக்கணும், நியர்லி 11 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ரேஞ்சிலேருந்து 11லேருந்து 8% மாற்றணும், ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனிநபர் வருமானம், பெர் காபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா, தனிநபர் வருமானம் அதை வந்து 4.5 lakh கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹைவேஸ் எல்லாம் நிறையா கான்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது, இது எல்லாமே எதில் வந்துடும்னா இந்த விஷன் 2023 வந்துடும். அதே மாதிரி தான் ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ டார்கெட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 50% டார்கெட் வச்சுருப்பாங்க. எவ்வளோனா 50%, சரிங்களா? ஸோ அவங்க டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா 50% இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா இன்இக்வாலிட்டி கிரியேட்டட் பை மேன் ஆன் பேசிஸ் ஆஃப் காஸ்ட், மணி, ரிலீஜியன் எக்ஸெட்ரா இஸ் கால்ட் அஸ். சாதி, மதம், பணம் போன்றவற்றில் மனிதன் உருவாக்கிய வேற்றுமை. ஆப்ஷன் இயற்கை வேற்றுமை, செயற்கை வேற்றுமை, பொருளாதார வேற்றுமை, பாலின வேற்றுமை. விடை தெரியவில்லை. இங்கிலீஷில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நேச்சுரல் இன்இக்வாலிட்டி, மேட்மேடு இன்இக்வாலிட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஆன்சர் நாட் நோன். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 14D எப்படி ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டியா? காஸ்ட், மணி, ரிலீஜியன். ஸோ மணின்னு அந்த இடத்துல வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போது எதை பேஸ் பண்ணி? நேச்சுரல் கண்டிப்பாக கிடையாது, மேன்மேடும் கண்டிப்பாக கிடையாது, ஜெண்டரும் கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன அது? எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி தான் இது, பொருளாதார வேற்றுமை. ஆப்ஷன் சி, சரிங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 14th ஆப்ஷன் வந்துட்டு சி. 14th ஆப்ஷன் வந்து சி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்றது தான், சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இந்தியா இன் தி இயர். ஸோ இந்தியாவில் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1972, 1953, 1947, 1851. ஸோ இது சொல்லுங்க. சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸ் எந்த வருஷம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் முதல் முதல்ல எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் வச்சுமே டிஸ்கிரிமினேட் பண்ணாலுமே அது மணி அப்படின்ற விஷயமும் வருதுங்க இல்லைங்களா? ஸோ காஸ்ட், மணி அண்ட் ரிலீஜியன் எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அது மேன்மேட் கிடையாது, சரிங்களா? எக்கனாமிக் தான்.
எக்கனாமிக் வைஸ் தான் டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரே ரிலீஜியனா கூட இருக்கலாம், ஒரே காஸ்டா கூட இருக்கலாம், ஆனா வந்துட்டு பணத்து வைஸ் நம்ம வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷன் வரதா போகுது இல்லைங்களா? நல்லா பாருங்களேன் நீங்களே. ஸோ ரிலீஜியன் கேஸ்ட்னா செகண்ட் பேசிஸ்ல தான் இருக்கும் எப்பயுமே, அந்த எக்கனாமி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வரும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு எக்கனாமி அப்படின்றது தான் நம்மளோட 14th ஆன்சர் ஓகேவா. சரி ஓகே, 15th ஒன் ஆன்சர் சொல்லுங்கப்பா. 15th ஒன் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 15 வந்து 1953 தான் கொண்டு வந்திருக்காங்க, பி தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ 1953 அப்படின்றது தான் சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி. அப்போ சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி அப்படின்றது என்னன்னா ஹெல்த் வைஸ், அப்புறமேல ஹெல்த் கேரு, அப்புறமேல ஹவுசிங், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்ல வந்துட்டு வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1953 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் தான் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி அப்படின்றது யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டாக்டர் துர்காபாய் தேஷ்முக் அப்படின்றவங்க, துர்காபாய் தேஷ்முக் அப்படின்றவங்க தான் இந்த சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. இவங்க தான் ஃபவுண்டர் அண்ட் தி சேர்பர்சன் ஆஃப் தி சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி. ஸோ சென்ட்ரல் நேஷ்னல் வைஸ் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி இருக்குங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான அந்த கமிட்டிக்கான குரூப்போட ஹெட்டு சேர்பர்சன் யாருன்னா இந்த துர்காபாய் தேஷ்முக் தான் சரிங்களா. ஸோ வந்துட்டு 1953 வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1954 என்ன ஆயிருக்கும்னா ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும் சரிங்களா. ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லையுமே கொண்டு வந்திருப்பாங்க சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வந்திருப்பாங்க 1954. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேஷனல் வைஸ் சென்ட்ரலில் வந்தது வந்து 1953 ஓகேங்களா. சரி ஓகே, அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா டாக்டர் துர்காபாய் தேஷ்முக் அப்படின்றவங்க சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் அம்பேத்கர் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி சோர்ஸ் ஃபார் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். பின்வரும் எதன் மூலம் சமூக நீதி என்கின்ற கோட்பாட்டை அம்பேத்கர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஸோ அம்பேத்கர் வந்து இந்த விஷயத்தை வந்து எதை வச்சு எந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய நாடுகளின் சமூக சட்டங்கள், அயர்லாந்து அரசியல் அமைப்பு, 1789 பிரெஞ்சு புரட்சி, இந்தியாவின் பழைய சமூக நீதிக்கு கண்ணோட்டம், விடை தெரியவில்லை. ஸோ இங்கிலீஷில் சோஷியல் லெஜிஸ்லேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அயர்லாண்ட், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆஃப் 1789 அண்ட் இந்தியன் ஏன்ஷியன்ட் வியூஸ் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ அம்பேத்கர் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற விஷயத்த எந்த கோட்பாட்டிலேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த சோர்ஸ்லேருந்து அவர் எடுத்திருப்பாரு சோஷியல் ஜஸ்டிஸ்னால் நம்ம என்ன சொன்னப்பா, ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுலேயே வந்துட்டு என்ன சொல்லலாம், லிபர்ட்டின்னு சொல்லலாமா, நமக்கான ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லலாமா. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல் ஈக்குவல் முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, அப்புறமேல சகோதரத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்வாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மூணு வேர்டு எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இந்த மூணு எதுலேருந்து வந்துச்சு, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டின்னா சமமாக ட்ரீட் பண்ணுறது, லிபர்ட்டி அப்படின்றது சுதந்திரம் சொல்லலாம், ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம். இந்த மூணு எதுலேருந்து வந்துச்சு, இந்த மூணு வேர்டுமே எங்கேருந்து வந்திருப்போம், எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் அம்பேத்கர் சோஷியல் ஜஸ்டிஸ் கான்செப்டே கொண்டு வந்திருப்பார், எழுதியிருப்பார் ஓகேங்களா. இதுதான் சோர்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ வந்துட்டு இதில் முக்கியமான வேர்ட்ஸ் தான் இந்த ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, 1789 ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படின்றது. ஃப்ரெஞ்சு புரட்சியில் முக்கியமாக இந்த மூணு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அம்பேத்கர். இந்த மூணு விஷயத்தையும் எடுத்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி பிடிச்சி போனோன்னு என்ன செஞ்சுப்பாரு, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இந்த மூணு விஷயத்தையும் எடுத்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து வச்சுருப்பார் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஓகே அடுத்த க்வெஸ்சன், தி புக் த லா ஆஃப் பீப்புள் வாஸ் ரிட்டன் பை, மக்களின் சட்டம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார், ஜான் ரால்ஸ், தாமஸ்
போகி ஜேம்ஸ் ஆல்பர்ட் நடார் அம்பேத்கர் ஆன்சர் நாட் நோன் ஸோ இதுக்கு ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க தி லா ஆஃப் பீப்புள் ஸோ லா ஆஃப் பீப்புள் அப்படின்றதுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஸோ இந்த ஒரு இந்த ஆத்தர் தான் வந்துட்டு மற்ற புக்ஸ் எழுதியிருக்காரு மற்ற என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தியோரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற புக் எழுதியிருப்பார் அவர் அப்புறமேலாம் டை ஐடிஸ் பொலிட்டீஷியன் லிபரலிசம் அப்படின்ற புக் எழுதியிருப்பார் அப்புறமேலாம் ஜஸ்டிஸ் ஆஸ் ஃபேர்னஸ் அப்படின்ற புக் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ தியர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது 1971 எழுதியிருப்பார் இதே ஆத்தர் தான் ஐடிஸ் பொலிட்டீஷியன் லிபரலிசம் அப்படின்றது 1993 இவர் எழுதியிருப்பார் அதே மாதிரி ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்றது 1985 எழுதியிருப்பார் அண்ட் லா ஆஃப் பீப்புள் அப்படின்றது 1993 எழுதியிருப்பார் ஓகே இந்த புக்கெல்லாம் எழுதினவர் யார் அவர் தான் வந்துட்டு ஜான் ரால்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ஆல்ரெடி ஒரு புக்கு பார்த்தோம் நம்ம அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த புக்கு கூட சேர்த்து இந்த புக்கு எல்லா புக்கும் யார் எழுதியிருப்பாருன்னா ஜான் ராயல்ஸ் தான் எழுதியிருப்பார் ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்னு ஒரு புக்கு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அது கூட சேர்ந்து இந்த புக்ஸ் எல்லாமே எழுதினவர் யாருன்னா இந்த ஜான் ராயல்ஸ் அவர்கள் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி நிறைய சொல்லியிருப்பார் அவரோட புக்ஸில் ஓகேவா ஸோ வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வந்துடணும் ஜான் ராயல்ஸ் ஞாபகம் வந்துடணும் சரிங்களா தி லா ஆஃப் பீப்புள் அப்படின்றது சோஷியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டட் புக்கு யார் எழுதியிருப்பாங்க ஜான் ராயல்ஸ் அண்ட் அவர் எழுதின மற்ற புக்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்னது இயர்ன்னு பார்த்துக்கோங்க தி லா ஆஃப் பீப்புள் 1993 அதே இயர்ல தான் டை ஐடிஸ் பொலிட்டீஷியன் லிபரலிசம் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு 1993 தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற புக்கு 1971 ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ் அப்படின்றது 1985 சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா ஓகே அடுத்த கொஸ்டின் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா பிஆர் அம்பேத்கர் வாஸ் கன்ஃபர்ட் பாரத் ரத்னா இந்த இயர் ஸோ அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் 1990 1989 1988 1987 விடை தெரியவில்லை ஸோ ஆன்சர் சொல்லுங்கப்பா எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா பாரத் ரத்னா அம்பேத்கருக்கு எந்த வருஷம் கொடுத்தாங்க ஆன்சர் ஸோ 18th ஒன் ஆன்சர் சொல்லுங்க 1818 ஓகே சூப்பர் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து 1990 தான் பாரத் ரத்னா அம்பேத்கருக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி ஓகே சூப்பர் அடுத்த கொஸ்டின் போகலாமா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா தி டேர்ம் சோஷியல் ஜஸ்டிஸ் வாஸ் ஃபஸ்ட் யூஸ்ட் இன் தி இயர் எந்த ஆண்டு சமூக நீதி என்ற வார்த்தை முதலில் உபயோகப்படுத்தப்பட்டது ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது எந்த வருஷம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வந்து பார்த்தோன்னா 19th century தான் வந்துட்டு சரிங்களா 19th century தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வேர்டே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அது யார் காயின் பண்ணியிருப்பாங்க அந்த வேர்டை வந்து யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூயிஸ்ட் ப்ரீஸ்ட் அப்படின்னு ஒருத்தவர் அவருக்கு பெரிய பேர் இருக்கு ஆக்சுவலாக ஜூயிஸ்ட் ப்ரீஸ் லூகி டாப்பரலி அப்படின்றது இதுதான் அவரோட பேர் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த வார்த்தையவே வந்து இவர் தான் சொல்லியிருப்பாரு எந்த வருஷம் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா 1940 சொல்லியிருப்பார் சாரி 1840 சொல்லியிருப்பார் ஓகேங்களா 1840 தான் அந்த வேர்டை வந்து காயின் பண்ணியிருப்பார் ஜூயிஸ்ட் ப்ரீஸ்ட் லூகி டாப்பரலி அப்படின்றவர் சரிங்களா இவர் தான் 1840 சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வேர்டை ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாமா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் தி புக் தியோரி ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் ரிட்டன் பை சொல்லுங்கப்பா எந்த வருஷம் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் எழுதியிருக்காங்கன்னு சொல்லுங்க எந்த இயர்ன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க இப்போதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா சொல்லுங்க ஸோ நீதி கோட்பாடு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஜான் ராயல்ஸா தாமஸ் போகியா ஜேம்ஸ் ஆல்பர்ட் நடாரா அம்பேத்கரா ஆன்சர் நாட் நோன் எந்த வருஷம் இந்த தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் எழுதினாரு யார் எழுதினாங்க ஆன்சர் சொல்லுங்க 20 இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா தேன்மொழி
ஜான் ராயல்ஸ் எந்த வருஷம் 1971. ஸோ ராஜன் சொல்லிட்டீங்க 1971 ஜான் ராயல்ஸ் ஓகேங்களா. ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ நாலு புக் அவர் தான் எழுதியிருக்காரு, எந்தெந்த இயர்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? ஓகே அடுத்த கொஷின். ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஆப்ஷன் பார்த்தோன்னா டு என்ஷூர் தட் ரூல் ஆஃப் லா ப்ரொவைட்ஸ் இன் சொசைட்டி, டு என்ஷூர் ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம், டு ப்ரிவெண்ட் அப்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வீக்கர் அண்ட் வல்னரபிள் செக்ஷன், டு ஃபார்ம் சோஷியல் லெஜிஸ்லேஷன் டு ஒன்லி மார்ஜினலைஸ்டு குரூப். ஆன்சர் நாட் நோன். அப்படியே தமிழில் பார்த்துடலாம். எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க போலியே. 20th கொஷனுக்கு சூப்பர். ஓகே 21 கொஷனுக்கான தமிழ் இது. பின் வருவனவற்றுள் எது சமூக நீதியின் குறிக்கோள் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமுதாயத்தில் சட்ட விதி நிலவுவதை உறுதி செய்தல், விளைவுகளில் சமத்துவத்தை உறுதிப்படுத்த, பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டலை தடுக்க, ஒரே மாதிரியான குழுக்களுக்கு சமூக சட்டங்களை உருவாக்குதல் விடை தெரியவில்லை. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது எது ரிலேட் ஆகலைன்னு கேட்டிருக்காங்க. சரி நம்ம ஆப்ஷன்லேருந்தே போகலாம் சரிங்களா. ஓகே டி பாருங்க. ஒரே மாதிரியான குழுக்களுக்கு சமூக சட்டங்களை உருவாக்குதல். சமூக சட்டங்களை உருவாக்குதல் அப்படின்றது சோசியல் ஜஸ்டிஸோட ஒரு என்ன சொல்லலாம், அதோட பேஸு தான். அதுதான் வந்துட்டு என்ன பண்ண போகுது, ஒரு குழுக்களுக்கு சமூக சட்டங்களை உருவாக்கும். அப்போ இது கரெக்டு. ஓகே அடுத்து, பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டலை தடுக்க. உண்மைதான் இல்லையா, பலவீனமானவர்களும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளினுடைய சுரண்டலை தடுக்கிறது தான் என்னது சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது. அப்போ இதுவும் கரெக்டு தான் இல்லைங்களா. அடுத்து, விளைவுகளின் சமத்துவத்தை உறுதிப்படுத்த. உண்மைதான் இல்லைங்களா, சமத்துவத்தை உறுதிப்படுத்துறது தான் சோசியல் ஜஸ்டிஸ். அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சமுதாயத்தில் சட்ட விதி. ஸோ சட்ட விதிக்கும் சோசியல் ஜஸ்டிஸ்க்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? இல்லை. சட்டம் அப்படின்றது வேற, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது வேற இல்லைங்களா. அப்போது குறிக்கோள் அல்ல அப்படின்றது என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும். புரிஞ்சுதுங்களா. ஸோ சட்ட விதி விதிகளுக்கும் லா இல்லைங்களா, இது ரூல் ஆஃப் லா. இந்த லாக்கும் சோசியல் ஜஸ்டிஸ்க்கும் சமூக நீதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ சமுதாயத்தின் சட்ட விதி நிலவுவதை உறுதி செய்தல் அப்படின்றது தான் சமூக நீதியின் குறிக்கோள் அல்ல ஓகேங்களா. ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஓகே அடுத்த க்வெஸ்சன், when was the world summit for social development held? உலக சமூக மேம்பாடு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? ஸோ 1999ஆ, 1986ஆ, 1995ஆ, 2001ஆ, இல்லை விடை தெரியவில்லையா? ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் சம்மிட் வேர்ல்டு வைடாக எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 22க்கு சொல்லுங்கள் எந்த ஆப்ஷன் வரும்னு. ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் சமூக மேம்பாடு மாநாடு எங்கே நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, அண்ட் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கணும். யாருக்காச்சும் எங்கே நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த வேர்ல்டு சப்மிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்றத WSSD அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இது பார்த்தோன்னா 6th to 12th March நடந்திருக்கு. எந்த இயர்ன்னு சொல்லுங்கள் அண்ட் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த இடம் ஆனால் டென்மார்க்கில் இருக்குது ஓகேங்களா. இவ்வளோ க்ளூஸ் கொடுத்துட்டேன் நான். ஸோ ஆன்சர் 22 ஆன்சர் 1986ல நடந்துச்சா? 22 ஆன்சர் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி 1995ல நடந்திருக்கு சரிங்களா. March 6th to 12th வரைக்கும் 1995ல தான் வந்து நடந்திருக்கு. இது டென்மார்க்கில் நடந்திருக்கு இந்த வேர்ல்டு சப்மிட் சரிங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பன்ஹாகன் அப்படின்ற ஒரு ஊர் இது டென்மார்க்கில் இருக்குது. ஸோ சிஓ காப்பன் ஹாகன் அப்படின்ற ஊரில் தான் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா இந்த வேர்ல்டு சப்மிட். எதுக்காக, சமூக மேம்பாடு ஓகேங்களா. சமூக மேம்பாடுக்கான நடந்த மாநாடு தான் இந்த WSSD 1995 ஓகேங்களா.
86ல சிகாகோ. சோஷியல் டெவலப்மெண்ட் தானா அது? 1995ல தான் நடந்திருக்கு சரிங்களா, WSSD அப்படின்றது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின், த டேர்ம் வீக்கர் செக்ஷன் ஆர் பேக்வர்ட் கிளாஸ் ஆர் யூஸ் ஃபார் தி பீப்புள் ஹூ ஆர். ஸோ நலிவடைந்த மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்கிற பதம் பொதுவாக எவற்றை குறிக்கின்றது? ஸோ ஆப்ஷன் சமூகம் மற்றும் கல்வியில், சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில், சமூகம் மற்றும் அரசியலில், சமூகம் மற்றும் கலாச்சாரத்தில். விடை தெரியவில்லை. இங்கிலீஷில் ஆப்ஷன் பாருங்கள், சோஷியல் ஆர் எஜுகேஷன் பேக்வேர்ட், சோஷியல் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், சோஷியல் ஆர் பொலிட்டிக்கலி பேக்வேர்ட், சோஷியல் ஆர் கல்ச்சர் பேக்வேர்ட். ஆன்சர் நாட் நோன். ஸோ வீக்கர் செக்ஷன் அப்படி இல்லாட்டி பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்றத எதை குறிக்கிறது? இந்த ஆப்ஷன்ல எது, சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டா? ஆப்ஷன் எல்லாம் பி தான் சொல்கிறீங்க. ராஜன் மட்டும் ஏ சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, சோஷியல் ஆர் எஜுகேஷன் பேக்வேர்ட் அப்படின்றது தான் இந்த வீக்கர் செக்ஷன் ஆர் இந்த பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு செக்ஷன் தனியாக ஒன்று வச்சுருக்காங்க இல்லைங்களா? இல்லையா, இப்போ தனியாக ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்றது எஜுகேஷ்னலி பேக்வர்ட் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்க வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு வந்தப்போ ஒரு கணக்கெடுப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போனா நான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே யூனிட் 8 போனோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். நான் பிராமின் மூமெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய வந்திருக்கும் ஒரு கட்டத்தில். அப்போ தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றவங்கலாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா. அந்த நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்றது எதனால உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிராமணர்கள், ஸோ பிராமின்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஜுகேஷ்னலி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் எஜுகேஷன் வைஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஜாப்ஸுமே அவங்க தான் இருப்பாங்க அப்போது. ஸோ இது வந்துட்டு ஒரு சென்சஸ் மூலிமா வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வரும் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு இந்த சென்ஸ் அப்போ இருந்ததை சொல்கிறேன் சரிங்களா. அந்த சென்சஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு எல்லாருமே ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்றது கொண்டு வருவாங்க. அந்த கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக தான் இருப்பாங்க சரிங்களா. அப்போ தான் அந்த பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு கிளாஸே கொண்டு வந்திருப்பாங்க. எஜுகேஷ்னலி பேக்வேர்டுன்னு இருக்கும்போது தான் அந்த பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதனால பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னாலே சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு தான், எக்கனாமிக்கலி கிடையாது சரிங்களா. ஸோ எஜுகேஷ்னலி பேக்வேர்டு தான் இந்த பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகேவா, ஓகே. நம்ம செஷனுக்கான லாஸ்ட் க்வெஸ்சன், அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஏ தான், ஆன்சர் பி கிடையாது, ஆன்சர் ஏ தான். பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்றது எஜுகேஷ்னலி பேக்வேர்டு தான் சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். நம்ம செஷன் லாஸ்ட் கொஸ்டின் இதுதான், 24th கொஸ்டின். ஓகே, பீப்புள் கெட் ப்ராப்பர் ஜஸ்டிஸ் இன், மக்களுக்கு சரியான நீதி எங்கு கிடைக்கிறது? ஆப்ஷன்ஸ் சர்வாதிகாரம், சர்வாதிகார நிலை, முடியாட்சி, ஜனநாயகம். விடை தெரியவில்லை. இங்கிலீஷில் டிக்டேட்டர்ஷிப், டொட்டலிட்டேரியன் ஸ்டேட், மொனார்கி, டெமோக்ரஸி. ஆன்சர் நாட் நோன். ஸோ பீப்புள், மக்களுக்கு சரியான நீதி எந்த ஆட்சியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே சொல்லிடுவீங்க எனக்கு கரெக்டாக இல்லைங்களா. ஸோ மக்களுக்கான நீதி எப்பயுமே எதில் கிடைக்கும், ஜனநாயகத்தில் தான் கிடைக்கும். ஸோ டெமோக்ரஸி அப்படின்றதுல தான் கிடைக்க போகுது இல்லைங்களா. ஓகே, டிக்டேட்டர்ஷிப்னா என்னன்னு தெரியும் இல்லைங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும், டிக்டேட்டர்ஷிப்பும் சரி டோட்டலிட்டேரியனும் சரி இல்லைங்களா, ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு என்னது அதிகாரம் அப்படின்றது ஒருத்தங்க கையில் தான் இருக்க போகுது. இது மூணுமே கிட்டத்தட்ட அதே தான், அதிகாரம் அப்படின்றது ஒருத்தர்கிட்டயோ, மொனார்கி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும், இந்த டிக்டேட்டர்ஷிப் ஒருத்தர்கிட்டயோ, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்டயோ இருக்கும். ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டிக்டேட்டர்ஷிப் அண்ட் டொட்டாலிட்டேரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ 24th ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் சரிங்களா, ஆப்ஷன் டி. ஓகேவா, ஓகே. இதோட இன்னைக்கான செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாச்சும்
இது பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான செஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, மண்டே வந்துட்டு நம்ம யூனிட் 9 கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.